ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று இயல் ஒன்று கவிதை பேழையில் தமிழ்வெடுத்தூது பாடலை இந்த வகுப்பிலேயே சேர்த்து பார்த்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஏன்னா நிறைய பகுதிகள் இருக்குது, நம்ம முடிப்பதற்கு கொஞ்சம் வந்து தாமதம் கூட ஆகலாம். கிடைக்கக்கூடிய நேரங்களில் அடுத்த பாடங்களையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா மிக எளிமையாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருடம் நாம் இப்போ படிப்பது 10ஆம் வகுப்பிற்குரிய பாடங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நாம் மனசில் வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் அடுத்தது கவிதை பேழை பகுதியில் உள்ள தமிழ்வெடு தூது பாடத்தையும் நாம் பார்த்துடலாம். தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கொரு கருவியாக பயன்படுகிறது. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தூது வாயில்கள் அப்படின்னா தூது பொருள்கள். நான் ஒருத்தவங்க கூட ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பொழுது கிளியின் மூலமாகவோ, பறவை மூலமாகவோ, அன்னம் மூலமாகவோ, விரலி மூலமாகவோ, பணத்தின் மூலமாகவோ நான் என்ன பண்ணுறது, தூது விடுதல் இணைய தகவல். நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இது விருப்பமா அப்படின்னு தூது விடுதல். இதேபோல் தமிழையே வந்து தூது பொருளாக்கி உள்ளது தமிழ்வெடு தூது அப்படின்ற இந்த நூல். தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விரவி காணப்படுகின்றன. விரவி அப்படின்னா எங்கும் விரிவாக கிடைக்கின்றன. நூல் வெளி நம்ம பார்த்தோன்னா தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் தூது இலக்கியமும் ஒன்று. தூது, பள்ளு, குறவஞ்சி, அந்தாதி, கலம்பகம், இதெல்லாம் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள். அதில் ஒன்று தான் இந்த தூது இலக்கியம் அப்படின்றது. இதை வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைப்பர். இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூதுவிடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும். இந்த கலிவெண்பா அப்படின்றது பா வகையைச் சேர்ந்தது. நீங்கள் இனி வரக்கூடிய இலக்கண பகுதியில் பா வகை பற்றி படிப்பீங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு நால் வகை பாக்களை பற்றியும் படிப்பீங்க. அது தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் இந்த பா வகையின் அடிப்படையில் தாங்கள் நூல்களை எழுதினார். தாங்கள் சொல்ல வந்த கருத்தை பாடல் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பாவகையில் அமைந்த இலக்கண அடிப்படையில் தங்களுடைய பாடல்களை இயற்றுவது தான் சிறந்தது. ஒரு ஆசிரியர், ஒரு புலவர் பாடலை இயற்றி அது அரசவையில் அரங்கேற்றம், பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது அங்கு கூடியிருக்கக்கூடிய மூத்த புலவர்கள் அது சரியான பாவகையில் அமைந்துள்ளதா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து இவை சரியானது, இவருடைய பாடலை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்வாங்க. இந்த மாதிரி பாவகையில் அமையாத பாடல்கள் சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படாது. பாவகையில் அமைந்த பாடல்கள் தான் சிறந்த பாடலாக தேர்வு செய்வர். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கண அமைப்பு அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் பெரிய வகுப்பில் படிக்கலாம். கலிவெண்பா அப்படின்றது பாவகையைச் சேர்ந்த ஒரு வகை.
அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்விடுதூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ்மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930 உவேசா முதன் முதலில் பதிப்பித்தார். இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை. மிக அருமையான பாடல் இந்த தமிழ் விடுத்தது. ஆனால் நமக்கு ஆசிரியர் பெயர் கிடைக்காததான் வருத்தத்திற்குரிய ஒரு தகவலாக இருக்கின்றது. இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் பார்க்கலாம். சீர் பெற்ற செல்வம் எது? நம்முடைய தமிழ்மொழி. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே? அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய். நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ? செவிகள் உணவுகான நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ? ஒடியா வனப்பு எட்டுடையாய். அதாவது இந்த பாடல் முழுவதும் சொல்லப்பட்ட செய்திகள் என்னென்ன அப்படின்னா, சிற்றிலக்கிய வகைகள், கவிதை ஏற்றுவதற்குரிய இனம், காப்பியங்கள், அது நமக்கு அதாவது தேவைப்படுகின்ற முக்குணங்கள், நவரசங்கள், வண்ணங்கள், ஊனரசம், இந்த மாதிரி வந்து பொன்பான் சுவை, இது மாதிரி பல செய்திகள் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுனா பார்ப்போம். இந்த மொழியானது அமுதினும் இனியது, தேன் போன்று இனிமையானது. அந்த தேன் போன்று இனிமையானது அப்படின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க? புத்திக்குள் உண்ணப்படும் தேன் அப்படின்றாங்க. புத்திக்குள் அப்படின்னா வாயை சுவைக்கும் பொழுது தான் தேனினுடைய இனிமை நமக்கு தெரியும், இனிப்பு சுவையுடையதுன்றது தெரியும். நம்முடைய மொழியானது தேன் போன்று இனிமையானது அப்படின்றப்போ புத்திக்குள் உண்ணப்படும், படிக்கும் பொழுது நம் புத்தியானது இனிமையாக இருக்கும் அப்படின்றது தான் புத்திக்குள் உண்ணப்படும் தேனே அப்படின்றாங்க. உன்னோடு உவந்து உரைக்கும், இதெல்லாம் வந்து மொழியிடம் சொல்வது. தமிழ் மொழியிடம் வந்து ஒருத்தர் ஆசிரியர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. அதாவது நீ வந்து நம்ம ஒருத்தவங்களும் வந்து புகழ்ந்து பேசுவோம் இல்லையா, இது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தூது, தமிழை தூது விடுவது. இப்போ ஒருத்தவங்ககிட்ட நாம் வேலை ஆகணும், அவங்களால நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்,
அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்லுவோம், பாராட்டுவோம், புகழ்ந்து பேசுவோம். அப்போ தான் என்ன செய்வாங்க, ஆகா அவன் நல்லா புகழ்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா நான் செய்கிறேன் அப்படிம்பாங்க. இது அதே போல தான், அதாவது மொழியை தூது விடுறார். தூது விடக்கூடிய ஆசிரியர் என்ன செய்கிறார், முதல்ல மொழியை வந்து பாராட்டுறார். நீ இனிமையானது, உன் கனி போன்று சுவையுடையது, தேன் போன்று இனிமையுடையது, அதாவது உன்னுடைய இலக்கியங்கள் மிக தெளிவானவை, நீதி கருத்துக்களை சொல்லக்கூடியவை, சுவைக்க சுவைக்க இன்பம் ஊட்டுபவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியை வந்து புகழ்ந்து பாடுவது தான் இந்த பாடலுடைய பொருள். அப்போ என்ன சொல்கிறாரு, அமுதினும் தித்திக்கக்கூடிய அமுதினும் நேரான தமிழ்நி, தமிழ்நி புத்திக்குள் உண்ணப்படும் தேனாக இருக்கக்கூடியவனி, உன்ட்ட ஒன்று கேட்குறேன், வந்து உரைக்கும் விண்ணப்பம், அதை வந்து கேளு, நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேளு அப்படின்றார். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், அதாவது உன்னுடைய இலக்கியங்கள், அதாவது சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வகுப்புகளில் பார்த்தோம். பல்லு, குறவஞ்சி, தூது, இது எல்லாமே வந்து இது மாதிரி 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு. அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து மிகவும் இனிமையானது அப்படின்னா இந்த குறமும் பல்லும் தான். இந்த குறமும் பல்லும் ஆகிய சிற்றிலக்கியங்கள் உடைய மொழி. அதாவது ஏன் இதை சிறப்பித்து சொல்கிறாங்க அப்படின்னா, சேரியில் வாழக்கூடிய மக்களை சிறப்பித்து கூறும் இலக்கியங்கள் தான் இந்த சிற்றிலக்கியங்கள். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தோன்றிய நம்ம காப்பியங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிற்றிலக்கியங்களோ காப்பியங்களோ பெரும்பாலும் யாரை பற்றி சொல்லக்கூடியதாக இருந்தது அப்படின்னா, அரசரை பற்றியோ மன்னரை பற்றியோ, சிறந்தவர்களாக வணிகர்களை பற்றியோ, போர் வீரர்களை பற்றியோ சொல்லக்கூடிய நூல்கள் அதிகமாக இருந்தது. அதற்கு அப்புறம் தோன்றிய சிற்றிலக்கியங்கள் வந்து சேரியில் வாழக்கூடிய மக்களை பற்றிய ஒரு காப்பியமாக இந்த இலக்கிய வகை தோன்றியது. அதனால தான் மிகவும் சிறப்பானது இந்த குறம் மற்றும் பல்லு வகைன்றாங்க. இந்த குறம் அப்படின்றது என்ன அப்படின்னா, குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லக்கூடியது, அவருடைய வாழ்வியல் சூழ்நிலையை சொல்லக்கூடியது இந்த குறம். குற்றால குறவஞ்சி இலக்கியங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பாடல்கள் வந்து நமக்கு வந்து வருஷா வருஷம் அந்த குற்றால குறவஞ்சியிலேருந்து ஒரு பாடல் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் பள்ளு இலக்கியம், இந்த பள்ளு இலக்கியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வயல்களில் வேலை செய்வாங்க இல்லையா உழவர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு, அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம், அவருடைய பழக்க வழக்கம், இதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பள்ளு இலக்கியம். அதுதான் சாதாரண மக்களை அவர்களை பற்றிய செய்திகளை நமக்கு தெரிவிப்பதற்காக எழுந்த இலக்கியங்கள் தான். குறம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், இந்த இலக்கியங்கள் உன்னுள்ளே உண்டு. கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்றினத்தும் உண்டோ, இதை அந்த பல்லு குறவஞ்சி ஆகிய இலக்கியங்களை வந்து நூல்களை பாடி புலவர்கள் வந்து சிறப்பு பெறுகின்றனர். அதுபோக இந்த பாடலை இயற்றுவதற்கு பாவினங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம், பெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு. இந்த பாவினங்களுக்குள் ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொன்றுக்கும் மூன்று, அதாவது பாவகைகளுக்குள்ள இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்றதான் அந்த மூன்று இனம். பெரிய வகுப்புகள் வரும்போதுலாம் தனித்தனியாக பார்ப்பீங்க. இதுதான் இந்த இலக்கணத்தில் தனியாக பாவகை படிக்கும் பொழுது துறைனா என்ன, தாளிசைனா என்ன, விருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மூன்று இனங்களும் உறவு ஏதேனும் உண்டோ, எவ்வளோ மிகப்பெரிய, அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இந்த இனங்களை, ஒவ்வொரு பாவகைகளுக்கும் தனித்தனியாக இந்த இனங்களை பிரித்து கொடுத்த உறவு வேறு எந்த மொழியிலையும் உண்டா, அதாவது பாவகையும் படைத்து அதற்குள் இருக்கக்கூடிய இனங்களும் ஒன்றுக்கொன்று உறவுடையதாக சொல்லக்கூடிய மொழி உன்னுடைய தான், தமிழ்மொழி தான் அப்படின்றாங்க. திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே
இதை என்ன அப்படின்னா சிந்தாமணி, அதாவது பாவினுடைய திறம், அது பாவகைகள் நம்ம படித்தோம் இல்லையா, இது எல்லாமே பொருந்தி நின்று அமையப்பெற்று அப்படியா, அதாவது ஒரு கெடாத மணி போல இசை பாடல்களில் ஒன்றான சிந்து அப்படின்ற ராகத்தோடு பாடக்கூடியது. நம்ம வந்து சிந்து பைரவி ராகம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், சிந்து ஒரு ராகம் பைரவி ஒரு ராகம் சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பாடல் பாடுறாங்க இல்லையா, இதெல்லாம் ஆரம்ப கால கட்டத்தில் நம்ம வந்து இலக்கண வகையாக இந்த பாவகையாக நம்ம வந்து படிப்போம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ராகங்கள், இந்த மூன்று இனம் சொல்கிறோம் இல்லையா, துறை, தாளிசை, விருத்தம். தாளிசை அப்படின்னாலே இசை தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிந்து அப்படின்ற ராகம் அப்படியே கெடாத மணி போல, சிந்தாமணியாய் கெடாத மணி போல இந்த சிந்து அப்படின்ற ராகம் வந்து நிலை பெற்றிருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுதே நம்முடைய நான் அப்படியே வந்து சந்தோஷப்படுவோமா, சிந்து அப்படின்ற ஒரு ராகத்தை சொல்லும் பொழுதே நம்முடைய நான் சிந்தும், அதாவது சந்தோஷப்படும் அப்படின்றாங்க. அந்தரமேல் வானத்தில் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய். அதாவது அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்கள், அதாவது வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் மூன்றே மூன்று குணம் மட்டும்தான் கொண்டவர்களாக இருப்பார்களாமா. என்னென்ன அப்படின்னா சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்ற மூன்று குணங்கள் மட்டும்தான் வானத்தில் வசிக்கக்கூடிய தேவர்களுக்கு உண்டான குணம். ஆனால் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய். உனக்கு எத்தனை குணங்கள் உண்டு? பத்து குணங்கள் உண்டு. பத்து குணங்கள் எதற்கு? மொழிக்கு. இது எல்லாமே தமிழ் மொழியை பற்றி ஆசிரியர் புகழ்ந்து பேசுவது முன்னாடி நின்று சொல்கிறாரு. நீ வந்து நான் சொல்கிறோம் இல்லையா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ செய்கிற வேலை நல்லாயிருக்கு அப்படின்னு, நீ பேசுகிறது பிடி, நீ பேசுகிறது ரொம்ப அருமையாக இருக்கும், நீ நடக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும், உன் கண் அழகாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் இந்த மொழியை வந்து நம்முடைய தமிழ் மொழியை வந்து ஆசிரியர் ஒவ்வொன்றா சொல்லி ரசிக்கிறார். உன்னுடைய பாவினங்கள், உன்னுடைய சிற்றிலக்கிய வகைகள், உன்னுடைய இசை, சிந்து அப்படின்ற இசை, அதே தேவர்களுக்கு கூட மூன்று குணம் தான் உண்டு, ஆனால் உனக்கு பத்து குணங்கள் உண்டு அப்படின்றாரு. அந்த பத்து குணங்கள் என்னென்ன அப்படின்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி அப்படின்ற பத்து குணங்கள் உன்னிடம் உண்டு. மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறுடையாய். மனிதரால் உண்டாக்கப்பட்ட மற்றொருவர், அதாவது மனிதர்கள் உண்டாக்கப்பட்ட குணங்கள் எத்தனை அப்படின்னா அஞ்சு தான். என்னென்ன அப்படின்றாங்கன்னா வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை, இது மட்டும்தான். ஆனால் நீ நோக்கிய வண்ணங்கள் எத்தனை? நூறு அப்படின்றாங்க. தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளது. இதில் இலக்கணங்களில் வரக்கூடியதுமா நூறு வண்ணங்கள்னா கலர்ஸ் கிடையாது. அதெல்லாம் அதாவது வல்லினம், வல்லின ஓசை உடையது, மெல்லின ஓசை உடையது, இடையின ஓசை உடையது, குறுகிய ஓசை உடையது, நீண்ட ஓசை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து வண்ணங்களை சொல்கிறாங்க. நம்ம வந்து வண்ணங்கள் அப்படின்றப்போ கலர்ஸை நினைக்கக்கூடாது. இந்த பாடல்களில் வரக்கூடிய வண்ணங்கள், அதாவது இசைகள் அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசை அப்படின்றத மாதிரி மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணம் அஞ்சு தான், ஆனால் மொழியே நீ உருவாக்கிய வண்ணங்கள் எத்தனை? நூறு அப்படின்றார். நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உனக்கு ஆன நவரசம் உண்டாயினாய். நாவின் பொருந்தக்கூடிய குறைபாடுடைய உணவின் சுவைகள் ஆறு தான். குறைபாடுடையன்னு சொல்லக்கூடாது, நமக்கு அறுசுவை அப்படின்றது தான் தெரியும். ஊனரசம் ஆறு. ஆனால் செவிகளுக்கு நீயோ விருந்தளிக்கக்கூடிய சுவைகள் எத்தனை? ஒன்பான் சுவைகள் அப்படின்றார். தமிழை
அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ? நீங்காத நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகு எட்டினை பெற்றுள்ளாய். அதாவது இந்த அழகு என்ன, அதாவது ஒன்பது சுவை சொல்கிறார் இல்லையா, குறைபாடுடைய, அதாவது ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை அப்படின்றார். நவரசம் அப்படின்றது வந்து வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகியது ஒன்பது சுவை. வனப்பு அப்படின்றது அழகு. இந்த இது உங்களுக்கு ஒரு பாடலில் ஊனரசம் ஆறு, செவிக்கு உணவு, உணவானது நவரசம். அந்த நவரசம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை அப்படின்றது. ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ? தமிழை அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு என்ன? அவள் ஒன்றே ஒன்று தான், ஆனால் உனக்கு எத்தனை அழகு உண்டு? எட்டு அழகு உண்டு அப்படின்றார். ஒளியா வனப்பு எட்டுடையாய். என்னென்ன அந்த அழகு அப்படின்னா, வனப்பு அப்படின்னா அழகுன்ற பொருள். அவை அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு அப்படின்னு ஒரு. இது என்னப்பா அது அழகு அப்படின்றதுனா, ஒவ்வொரு செயல் பாடலும் ஒவ்வொரு அழகில் அமைந்திருக்கும். இப்போ தொன்மை அப்படின்னா பழைய கால பாடல்கள், கதைகள், புராணங்கள், இதெல்லாம் வந்து தொன்மை சரியா. இந்த மாதிரி அந்த புலன் அப்படின்றதுல வந்து இந்த குரம், பல்லு அப்படின்றது வரும். இந்த இயைபு அப்படின்றது வந்து குறிப்பிட்ட எழுத்துக்களை மட்டுமே வைத்து பாடக்கூடியது. இந்த இயைபும் அதே போல தான், இழைபும் அதே மாதிரி தான், குறிப்பிட்ட எழுத்துக்களை மட்டுமே வைத்து பாடல் பாடுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு திருப்புகள் எடுத்துக்கலாம். கிருபானந்த வாரியார் பாடியது முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கே சக்தி சரவண முத்தி குறிவித்து குறிபர என ஓதும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இருக்கு இல்லையா, அதை பெரும்பாலும் உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா உதடுகள் ஒட்டி வரக்கூடிய வார்த்தைகள் தான் முத்தை திரு பத்தி திருநகை. அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டுமே அந்த பாடலில் வந்திருக்கும். அதுதான் வந்து இந்த இழைபு இயைபு அப்படின்ற பாடல் வகைகள். இவையெல்லாம் உடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியை வந்து புகழ்ந்து பாடுறாரு. தித்திக்கும் தெல்லமுதே அழகான கனி போன்ற முத்தமிழை உடையவனே. அதாவது முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்றது தான் முத்தமிழ். என்னுடைய புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ அதாவது உன்னுடைய இலக்கியங்கள் குரமென்றும் பள்ளு என்றும் ஆசிரியர் சிற்றிலக்கியங்களை உருவாக்கி பாடி மகிழ்ந்தனர் புலவர்கள். அதற்கு இனமாக தாளிசை துறை விருத்தம் அப்படின்ற பாவினங்களும் உண்டு. அதற்கு தகுந்தது போல் சிந்து அப்படின்ற ராகமும் உண்டு. வானத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு முக்குணங்கள், ஆனால் உனக்கோ குணம் பத்து. மனிதர்களாக்கிய வண்ணங்கள் ஐந்து, ஆனால் உனக்கோ நூறு வண்ணங்கள். ஊனரசம் ஆறு தான், அதாவது அறுசுவைகள் மட்டுமே உருவாக்கியவர்கள், ஆனால் உனக்கோ நவரசம் என்ற ஒன்பது சுவைகள் உண்டு. அழியா வனப்பு ஒன்றே ஒன்று தான், ஆனால் உனக்கோ எத்தனை உண்டு? எட்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியை புகழ்ந்து பாடுகிறார் ஆசிரியர். இந்த கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு 69லேருந்து 76 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கன்னினா என்ன? இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகைதான் கன்னி ஆகும். கற்பவை கற்றபின் பகுதியை படிச்சுக்கங்க. இந்த இலக்கண குறிப்பு பகுபத உருவிலக்கணம்னா ரொம்ப முக்கியமானதுப்பா.
இந்த எழுத்துக்களை பிரித்து உனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து எக்ஸாம்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ கொள்வார் அப்படின்ற ஒரு சொல்ல நம்ம பிரிக்கும் பொழுது கொள் ப்ளஸ் கொள் எழுதிட்டோம். இந்த வா இருக்கு இல்லையா, அந்த வாவை எப்படி பிரிக்கிறோம், இவ் ப்ளஸ் ஆர் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த கொள் அப்படின்றது பகுதி. இந்த பகுதி அப்படின்றது எப்படி வரணும் அப்படின்னா, கட்டளை சொல்லாக தான் எப்போவுமே வரணும். வா, படி, நில். கட்டளைனா என்னது, ஆர்டர் போடுறோம் இல்லையா, இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வா, நில், படி, செல், பார். இந்த மாதிரி கட்டளை சொற்களாக வருவது பகுதி. இந்த இவ் எதிர்கால இடைநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இடைநிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிதுப்பா. இந்த சொல்லை நம்ம படித்து பார்த்தாலே அது என்ன எதிர்காலமா, இறந்த காலமா, நிகழ்காலமா அப்படின்றத சொல்லுவோம், சொல்லிடலாம், ஈஸியாக இருக்கும். கொள்வார் இனிமே தான் அப்படின்றது நமக்கு வந்து இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது இவ் எதிர்கால இடைநிலை. ஆர் இணை வினைமுற்று விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ அன் ஆண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்றான், வந்தான், நின்றான், படைத்தான். இது ஆண்பாலை குறித்து வர்றதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம். வந்தால், நின்றால், சென்றால் அப்படின்றது பெண்ணை குறித்து வருவதனால் பெண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம். நின்றார், வந்தார், பார்த்தார், சென்றார் அப்படின்றப்ப இது ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், உணர் இத்து து ப்ளஸ் ஆ, உணர் பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை. உணர்ந்த அப்படின்றப்ப என்னென்ன இடைநிலைன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆ பெயரச்ச விகுதி. நன்றி மாணவர்களே, நன்றி.